நம்ம புது வீட்டுக்காக முக்கியமான ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி எப்படி வீட்டை கிளீனா வச்சுக்கிறதுங்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அகாரோ எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பர் தாங்க வாங்கியிருக்கேன். டைல் கிளீன் பண்ணலாம், பாத்ரூம், பாத் டப்ஸு, ஸ்டோன்ஸு, கிளாஸ் இந்த மாதிரி நிறைய இதில் கிளீன் பண்ணலாங்க. இதை வச்சு வீடு கிளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம குனிஞ்சு பண்ணுறதுக்கெலாம் கஷ்டப்பட்டுக்கோங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் ஸ்க்ரப்பர் வந்து நம்ம வேலையை ரொம்ப ஈஸியாக ஆக்கிடுங்க. ஸோ கண்டிப்பாக இல்லத்தரசிக்கெலாம் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது குக்கிங் வீடியோ கிடையாதுங்க. நம்ம புது வீட்டுக்காக முக்கியமான ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி எப்படி வீட்டை கிளீனாக வச்சுக்கிறதுங்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அகாரோ எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பர் தாங்க வாங்கியிருக்கேன். ஸோ இதை வச்சு வீடு கிளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம குனிஞ்சு பண்ணுறதுக்கெலாம் கஷ்டப்பட்டுக்கோங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் ஸ்க்ரப்பர் வந்து நம்ம வேலையை ரொம்ப ஈஸியாக ஆக்கிடுங்க. நம்ம புது வீட்டில் மேக்ஸிமம் எல்லாம் ஒயிட் பேஸ்டாக இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே நான் இது வாங்கினேங்க. புது வீட்டில் இப்போ எல்லாமே சூப்பராக இருக்குது, எங்கேயுமே அழுக்காக இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற வீட்டில் எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அதை நல்லா சுத்தமாக எப்படி டீப் கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பாத்ரூம், பாத் டப்ஸ், ஸ்டோன்ஸ், கிளாஸ் இந்த மாதிரி நிறைய இதில் கிளீன் பண்ணலாங்க. இது மெயின் யூனிட்டுங்க. இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சார்ஜ் போட்டுக்கணும். 3-4 hours ஆகுங்க சார்ஜ் ஆகிறதுக்கு. இங்கே தான் சார்ஜ் போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஒயர் சொருவிக்கணும். இந்த ஒயரை சொருவிடலாங்க. நம்ம ஃபோன் சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒயர் தாங்க இது. நம்ம மொபைல் சார்ஜர் அடாப்டர் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதில் தான் நான் சார்ஜ் பண்ணிக்கிட்டேன். இதை 4 hours சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. சார்ஜ் முடிச்ச உடனே ஒயர் எடுத்துகிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடணும். இந்த சுவிட்சு தாங்க ஆன் பட்டன். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அழுத்துறேன். இப்போ பாருங்கள் நல்லா ஸ்பீடாக சுற்றுது. இன்னொரு வாட்டி அழுத்துறேன். இப்போ ஸ்பீட் லெவல் கம்மியாயிடுச்சு. இப்போ அழுத்துனேன்னா ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான். இதோடைய மோட்டர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஹை, இன்னொன்று லோ. லோ ஸ்பீட் 250 RPM, ஹை ஸ்பீட் 350 RPMங்க. 3-4 hours நம்ம இது சார்ஜ் போட்டோமா 90 minutes இது சார்ஜ் தாங்குங்க. இது ஒன்றும் சிரமமே கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ இதில் தான் நம்ம எல்லா அட்டாச்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இப்போ இதில் கொடுத்துருக்க அட்டாச்மெண்ட் என்னன்னு பார்த்துடலாங்க. இது ஸ்பாஞ்ச் ப்ரஷ், க்ளோத் ப்ரஷ், ஃபைபர் ப்ரஷ், இது பிக் ப்ரஷ், இது ப்ரஷ் ஹெட் ஹோல்டர், இது உல் ப்ரஷ், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்பாஞ்ச் ப்ரஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது டிப் ப்ரஷ், கார்னர்லாம் க்ளீன் பண்ணுறதுங்க. இது ஸ்மால் ப்ரஷ், இது சார்ஜிங் கேபிளுங்க. இது வந்து நம்ம வாலில் அடிச்சுக்கிறது. ஸோ நம்ம கீழே வைக்காமல் இதை வாலிலே மாட்டிக்கலாங்க. இது ரெண்டுமே எக்ஸ்டென்ஷன் டியூபுங்க. இப்போ இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தாங்க ப்ரஷ் ஹெட் ஹோல்டர். இப்போ இது மெயின் யூனிட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஜஸ்ட் இதை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும், அவ்வளோதான். இப்போ இதில் அட்டாச்மெண்ட் வச்சுக்கலாங்க. ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் வச்செல்லாம் ஜஸ்ட் இப்படி வச்சு அப்படியே அழுத்தினா போதும், இதில் பிடிச்சிக்கும், வெளியில் வராது. நம்மளாக எடுத்தால் மட்டும்தான் வெளியில் வரும். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர். ஸோ சாஃப்டாக நம்ம எங்கெல்லாம் க்ளீன் பண்ணுமோ அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை வச்சு எப்படி கண்ணாடி க்ளீன் பண்ணுறதுங்கிறதும் பார்க்கலாம். இப்போ கிளாஸில் கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன் ஏதாவது லிக்விடு க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸ்பாஞ்ச் ப்ரஷ் அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பட்டன் ஆன் பண்ணிடலாம். இது அழுத்தினா ஸ்பீடு கம்மியாயிடுங்க, அவ்வளோதாங்க. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு வைப் பண்ணிடலாம். வா, அப்படியே பளபள பளன்னு இருக்குது பாருங்க. கொஞ்சம் கூட ஸ்க்ராட்ச் வராது. பாத்ரூம் மிரர்னு கிடையாதுங்க. காரில் இருக்கிற கிளாஸும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் உங்கள் வீட்டில் கிளாஸ் இருக்கோ அங்கே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஈவன் டைனிங் டேபிள் கூட கிளாஸில் இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சூப்பராக பளபளன்னு ஆயிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற ப்ரஷ் ஹெட் ஹோல்டரை ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் அப்படியே புல் பண்ணி இழுத்தாலே போதும்,
அவ்வளோதான். இப்போ அடுத்தது பிக் ப்ரஷ் வச்சுக்கலாம். இதை வச்சு எப்படி டைல் கிளீன் பண்ணுறதுங்கிறதும் பார்க்கலாம். நம்ம ஃப்ளோர் கிளீன் பண்ண போகிறோம், ரொம்ப குனிஞ்சு பண்ண முடியாது, ஸோ அதுக்கு ஹைட்டு வேணும். இப்போ இதில் கொடுத்துருந்த எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கிட்டேன், இப்படி வச்சு அழுத்தினா போதுங்க, அவ்வளோதான், வெளியில் வராது. இப்போ நம்ம மெயின் யூனிட்டில் அப்படியே ரொட்டேட் பண்ணி இதை ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும் போதும் நமக்கு நல்லா ஹைட்டு கிடைக்கும். ரொம்ப குனிஞ்சு வேலை செய்யணுங்கிறது கிடையாது, வயசானவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். ஃப்ளோர் லிக்விட் ஊற்றிருக்கங்க கிளீன் பண்ணுறதுக்கு. இப்போ மிஷின் ஆன் பண்ணிடலாம். ஸ்பீட் லெவல் கம்மி பண்ணியிருக்கங்க, நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். இந்த கார்னர்லாம் அப்படியே இருக்கு இல்லைங்களா, ஸோ இப்போ அதுவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கார்னர்லாம் பண்ணுறதுக்கு இந்த சின்ன டிப் ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன், இதை அப்படியே இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான், வாங்க. டைலுக்கு இடையில இந்த கார்னர்லலாம் இந்த டிப் ப்ரஷ் வந்து நல்லா யூஸாக இருக்குங்க. பாருங்க இந்த கார்னரில் எப்படி பண்ணுறோம் பாருங்க. இப்போ நம்ம தேய்ச்சி இடத்த ஒரு டிஷ்யூவால் துடைக்கிறோம் பாருங்க, அவ்வளோ அழுக்கு இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். முன்ன இருந்ததை விட பிரைட்டாக இருக்குது. அடுத்தது ஈரத்தெல்லாம் துடைக்கிறதுக்கு இந்த க்ளோத் ப்ரஷ் யூஸ் பண்ணலாங்க. இது அப்படியே இதில் போட முடியாது, இந்த ப்ரஷ் ஹெட் ஹோல்டர் வச்சு தாங்க நம்ம பண்ண முடியும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும், எப்பயும் போல தான். இந்த க்ளோத் ப்ரஷ்ஷும் பார்த்திங்கன்னா அப்படியே வச்சு இதில் ஒட்டிடணும், அவ்வளோதான். இப்போ எங்கேயாவது ஈரம் இருக்குது அதெல்லாம் துடைக்கணுன்னா நம்ம இதில் துடைக்கலாம். இப்போ இங்கே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டங்க, இப்போ இதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அப்படியே வச்சு மூவ் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதாங்க, எங்கெல்லாம் ஈரம் இருக்கோ அதை அப்சர்வ் பண்ணி இழுத்துடும். இப்போ இது ஃப்ளோரில் இருக்கிற தண்ணியை துடைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுங்க. நான் இங்கே இருக்கிற கிளாஸ் தான் க்ளீன் பண்ண போகிறேன், கிளாஸ் கபோர்டு எது வேணாலும் க்ளீன் பண்ணலாம். இப்போ இது தொடச்சிடலாம், நல்லா சூப்பராக நீட்டாயிடுச்சு. அடுத்தது இது வந்து உல் ப்ரஷ்ங்க. இந்த உல் ப்ரஷ்ஷை வச்சு எப்படி ஃபர்னிச்சர் க்ளீன் பண்ணுறதுங்கிறதும் பார்க்கலாங்க. நல்லா ஷைனிங்காக கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டேன். ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே போனால் போதுங்க, நல்லா அப்படியே பாலிஷ் ஆகிடும். ஈவன் நீங்கள் ஆயில் பாலிஷ் கூட பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் அப்படியே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வேணால் கூட இப்போ நான் செய்கிற மாதிரியே செய்யலாம், நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும். எப்பயுமே வுட் ஃபர்னிச்சர்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணும் போது தேங்காய் எண்ணெய் போட்டு பாலிஷ் பண்ணலாம். வுட்டு பாலிஷ் பண்ணுறதுக்குன்னே இப்போலாம் தனியாக கடையில் கிடைக்குதுங்க, அது வச்சும் நீங்கள் பண்ணலாம். பாருங்கள் நல்லா அப்படியே ஷைனிங்காக இருக்குது, வள வள வளன்னு. அடுத்தது ஸ்மால் ப்ரஷ்ஷுங்க. ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிங்க், வாஷ்பேஷன் அதெல்லாம் க்ளீன் பண்ணலாங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சமாக லிக்விட் ஊற்றிக்கிறேன், ஆன் பண்ணிக்கலாம். இந்த சைடில் நிறைய கேப் இருக்குது, இங்கெல்லாம் நல்லா அழுக்கு போயிடும். இப்போ இதுக்குள்ளே எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த ப்ரஷ்ஷை ரிமூவ் பண்ணிடலாம்.
இந்த டிப் ப்ரஷ் போட்டுக்கலாம். சூப்பராக போயிடும். இப்போ இதை விட இன்னும் கொஞ்சம் நம்ம ஹார்டாக பண்ணணும்னா அதுக்கு வேறு ப்ரஷ் மாற்றிக்கலாங்க. இந்த ஃபைபர் ப்ரஷ்ஷை அட்டாச் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், இது போட்டால் நிறைய ஸ்க்ராட்ச் ஆகும், அதனால நீங்கள் பார்த்து தான் போடணும். இந்த சிங்க் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்க்ராட்ச் போட்டு தேய்க்கலாங்க. உங்கள் சிங்கில் இது வேணான்னா நீங்கள் சாஃப்டாக இருக்கிறது போட்டுக்கோங்க. சிங்கில் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடு குறைச்சிக்கணுங்க. நல்லா சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சுங்க. ஸோ ஒவ்வொரு ப்ரஷ்ஷும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ப்ரஷ் பொறுத்த வரைக்கும் நல்லா ரஃப்பாக இருக்கும், ரொம்ப கரையாக இருக்கிற இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது ஸ்க்ரப்பர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல. சிங்க் புது சிங்காக இருந்தால் இது யூஸ் பண்ணாதீங்க, ஸ்க்ராச்சஸ் நிறையா வரும். ஏன் சிங்க் வந்து ரொம்ப பழைய சிங்க், அதனால நான் ஸ்க்ரப்பர் வச்சு தாங்க யூஸ் பண்ணுவேன். இப்போ இதெல்லாம் கழுவி காய வச்சு தாங்க அடுத்தடுத்தது நம்ம யூஸ் பண்ணும். ஜஸ்ட் இப்படி தண்ணியில் காமிச்சு வாஷ் பண்ணால் போதுங்க. இப்படி தண்ணி வடிச்சிட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். வீடியோ பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்சதா? உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது தெரியலனா மேனுவலாக இதில் புக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு ப்ரஷ்ஷும் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது இமேஜோடையும் கொடுத்துருக்காங்க. தாராளமாக இதை பார்த்தாலே உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. நான் வந்து இந்த ப்ராடக்ட் அமேசானில் தான் வாங்கினேன், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வாங்கணும்னு நினச்சா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இல்லத்தரசிக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye-bye. Love you all.